சொக்க சுந்தரங்கிற படத்துல தமிழுக்கு வந்தவங்க தான் கன்னட நடிகை சௌஜன்யா. அதுக்கப்புறமா கன்னட படங்கள்ல நடிக்க போயிட்டு இவங்க ஒரு தமிழ் படத்திலயும் கமிட் ஆயிருந்தாங்க. ஆனா அந்த நேரத்துலதான் காவிரி பிரச்சனை விஸ்வரூபமாச்சு. அப்போ சில கன்னட நடிகைகளோட சேர்ந்துகிட்டு சௌஜன்யாவும் தமிழகத்துக்கு தண்ணி தர மாட்டோம் அப்படின்னு ஆவேசமா குரல் கொடுத்தாங்க. இது சில வெப்சைட்ல கூட வெளியாச்சு. இதனால இந்த நேரத்துல வந்து சௌஜன்யாவை தமிழ் படத்துல நடிக்க வச்சா வந்து பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு யோசிச்சு அந்த படத்துல இருந்து அவங்களை நீக்கிட்டாங்க. இந்த நிலையில கடந்த சில மாதங்களா தமிழ்நாட்டு பக்கமே வராம இருந்த சௌஜன்யா சில தினங்களுக்கு முன்னாடி சென்னை வந்திருக்காங்க. சில டைரக்டர்களையும் சந்திச்சு பட வேட்டி நடத்திருக்காங்க. அதோடு அப்ப ஏதோ வேகத்தில் தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்க கூடாதுன்னு சொல்லி பேசிக்கிட்டேன், அதை நினைச்சு இப்போ ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளிசரின் போடாமலே கண் கலங்கி பட வாய்ப்பு கேட்டிருக்காங்களாம். என்னதான் அழுது புலம்புனாலும் எந்த ஹாலிவுட் பட வாய்ப்பும் கிடைச்ச பாடில்ல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் மறக்காம போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சினிமா தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. ஒரிஜினல் காஞ்சிபுரம் பட்டு சேலைகள் உற்பத்தி விலையில் மிகுந்த தரத்துடன் வாங்க காஞ்சிபுரம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி சில்க்ஸ் அண்ட் சாரீஸ். தொடர்புக்கு 9710693492.